பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து தீபாவளி பண்டிகை விழா கொண்டாடப்பட்டது. நெல்லை மாநகரம் சட்டம் ஒழுங்கு காவல்துறை ஆணையாளர் அவர்கள் வழிகாட்டுதல் மற்றும் ஏற்பாட்டின் பேரில் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் வைத்து இந்து, இஸ்லாமிய, கிறிஸ்தவ சமய நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக தீபாவளி பண்டிகை விழா 24ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 17 ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மதிமுக நெல்லை மாவட்ட செயலாளர் கேஎம்ஏ நிஜாம் அவர்கள் தலைமையில் மஸ்ஜிது ரஹீம் ஜும்மா பள்ளியில் அறுசுவை பிரியாணி தயாரித்து வழங்கப்பட்டது. மேலும் சைவ உணவு 1000 நபர்களுக்கும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நெல்லை நகர கமிஷனர், சட்டம் ஒழுங்கு கமிஷனர், குற்றத்தடுப்பு கமிஷனர், ADSP மற்றும் காவல்துறையினர் பலரும் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்டத்தினுடைய சட்ட ஒழுங்கு காவல் ஆணையர் அவர்கள் ஏற்பாட்டின் பேரிலும் அவர்கள் முயற்சியின் பேரிலும் ஏழை இளைய குழந்தைகள் தீபாவளி பண்டிகையை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். நாம் மட்டும் தீபாவளியை சிறப்பாக கொண்டாடக்கூடாது. ஏழை எளியவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அவர்களை தேடி அவர்களும் தீபாவளியை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று ஒரு நல்ல எண்ணம் காவல்துறையினருக்கு அவர்களுக்கு உதித்ததால் அவர்கள் 17 ஹோமங்களை தத்தெடுத்து தேடி பிடித்து திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய 17 ஹோமில் உள்ள குழந்தைகளையும் என்ன எது என்று லிஸ்ட் எடுத்து அவர்களுக்கு ஹோமுக்கு என்ன தேவை, அவர்களுக்கு கிரைண்டர், மிக்ஸு, அடுப்பு, அவர்களுக்கு தேவையான போர்வை, அவர்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உடைகள், ஆடைகள், அதேபோல் அவர்களுக்கு தேவையான ஸ்வீட்டு, வெடிபொருட்கள், வெடி, அதேபோல் அறுசுவையான உணவுகள் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் மனதில் ஏற்பட்டிருக்கு. அந்த ஏற்பாட்டின் பேரில் அவர்கள் மிக பிரமாண்டமான முறையில் ஆணையாளர், சட்டம் ஒழுங்கு டிசி சட்டம் ஒழுங்கு டிசி, அதேபோல் கிரைம் டிசி, அதேபோல் அங்கே ADSP இவர்கள் அனைவரும் ஒரு கூட்டாக சேர்ந்து மிக பிரமாண்டமான ஒரு முறையில் இந்த மத நல்லிணக்க விழா இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 மதத்தினருக்கும் அழைத்து மிக பிரமாண்டமான ஒரு ஏற்பாடை செய்து ஏஆர் கிரவுண்டில் வைத்து அவர்களே பந்தலிட்டு அவர்களே அதுக்கு அழைத்து அனைத்து ஓமில் உள்ளவர்களையும் அழைத்து ஏஆர் கிரவுண்டுக்கு வர வைத்து அவர்கள் கையினாலே அந்த ஏற்பாடுகள் பண்ணவர்களை மாவட்டத்தில் உள்ள தன்னார்வல் தொண்டு, அதேபோல் கடையில் உள்ள பெரிய பெரிய கடைகள் உள்ள கடையில் ஓனர்களை அழைத்து அவர்களையும் அதை கொடுக்க வைப்பதற்கு ஏற்பாடு செய்து என்னையும் அதில் ஒரு பங்காக என்னையும் அழைத்தார்கள். நானும் சென்றிருந்தேன். என்னுடைய பங்கும் அதில் சேர்ந்து மிக அருமையாக அந்த ஏற்பாடை செய்து ஒவ்வொரு ஓகமாக அழைத்து அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் கொடுத்தார்கள். கொடுத்து கடைசியில் அறுசுவையான உணவுகள், 17 ஹோமுகளுக்கும் அறுசுவையான உணவு பிரியாணி, சைவம் கேட்பவர்களுக்கு சைவம் அப்படி என்று பிரித்து அவர்களுக்கு மிக அருமையாக ஆணையாளரே, டிசி, கிரீம் டிசி, எல்லோண்டோ டிசி எல்லோருமே இருந்து அவர்கள் கையாலேயே எடுத்து கொடுத்தது, கொடுப்பவர்களையும் அழைத்து அவர்களும் சேர்ந்து கொடுத்தது மன நிறைவாக இருந்தது, மன நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. இந்த நிகழ்ச்சி எத்தனை பல ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது நடக்கிறது. இதுவரைக்கும் இப்படி 17 ஓமுகளை தேடி கொடுக்கவில்லை. இது கொடுத்தது நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு சிறப்பு, அது காவல்துறைக்கு அது மிக மிக சிறப்பு. இந்த காவல்துறையினர் இதை விட்டுவிடாமல் இன்னும் அவர்கள் தேடி யார் யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதையும் அவர்கள் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் கஷ்டம் என்பது, ஏழ்மை என்பது போய்விடும். அதேபோல் இது கொடுப்பதனால் சிறு சிறு தவறுகள் நடக்கதையும் அங்கங்கே தடுக்க முடியும். கொடுக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிறது. இவர்கள் கொடுப்பதை கண்டால் இன்னும் நிறைய பேர்கள் இன்னும் ஏற்பாடு செய்யும் போது அதிகமாக கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். காவல்துறையினர் மட்டுமல்ல, இந்த நடவடிக்கை வருவாய்த்துறையினரும் அதை செய்ய வேண்டும். இன்கம் டேக்ஸு, சேல் டேக்ஸ் ஆஃபீஸர்களும் இதை கையில் எடுத்து அவர்களும் இதை மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் கொடுக்கும்போது அந்த குழந்தை, ஆதரவற்ற குழந்தைகள், அனாத குழந்தைகள், நமக்கும் ஆள் இருக்கிறது, நமக்கும் தருவதற்கு சொந்த பந்தங்கள் இருக்கிறது அப்படி என்று அவர்கள் மனதில் ஒரு இல்லையே என்று இல்லாமல் நமக்கும் கிடைக்கிறதே என்று ஒரு நல்ல எண்ணங்கள் அவர் மனதில் உருவாகும். இப்படி உருவானதுக்கு இந்த காவல்துறை ஆணையாளரே ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு அந்த ஏற்பாடு செய்த காவல்துறை நண்பர் அனைவருக்குமே அவர்கள் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறேன். இதேபோல் நிகழ்ச்சிகள் நிறைவாக நடக்க வேண்டும்.
அப்படி நடக்குமானால் நெல்லை மாவட்டத்தை போல் தமிழ்நாட்டில் ஆங்காங்கு இது நடக்கும். இது எடுத்துக்காட்டாக முதன் முதலில் நெல்லை மாவட்டம் நடப்பது நமக்கு மிக சிறப்பு. இந்த எடுத்துக்காட்டு நெல்லை மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வரும்போது நெல்லை மாவட்டத்துக்கு ஒரு தனி சிறப்பு உண்டாகும். இதை அனைவரும் செய்ய வேண்டும் என்று தீபாவளி நேரத்தில் தீபாவளி வார்த்தை சொல்லி மயூர் டிவியினுடைய நிறுவனத்தினருக்கும் இதை எடுத்து போடக்கூடிய அவர்களுக்கும் அந்த குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும். இதை பார்க்கக்கூடிய வாசகர்கள் இதை பார்க்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்களை சொல்கிறேன். நான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறேன். இதை எங்கள் பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் என்னை ஆரம்பத்திலிருந்தே இதை மாதிரி தேடி கொடுக்க சொல்வார்கள். பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் அவர்களுக்கும் இதை மாதிரி கொடுப்பது மிகவும் பிடிக்கும். நாங்கள் நிறைவாக கொடுப்பது ஒரு மறுமலர்ச்சி திமுகவிலிருந்து நாங்கள் நிறைவாக கொடுப்போம். இப்பொழுது இவர்களும் கொடுக்கதை கண்டால் மிக சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி தீபாவளி மக்கள் சந்தோஷமாக கொண்டாட வேண்டும். தீபாவளியில் வெடி வெடிக்கும் போது மட்டும் மிக பார்த்து பயபக்தியோடு வெடிக்க வேண்டும். நமக்கும் ஆபத்தில்லாமல் பிறருக்கும் ஆபத்தில்லாமல் வெடிகளை வெடிக்க வேண்டும். தீபாவளியை மிக சிறப்பாக சந்தோஷமாக எல்லா மதத்துக்கும் சொந்தமான இந்த தீபாவளியை எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் என்று சொல்லி மறுமலர்ச்சி திமுக சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.